உலகில் பல நகரங்கள் தோன்றி மறைந்துவிட்ட காலத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றி இன்றளவும் தனக்கென தனி சட்டத்திட்டங்களை சில அதிசயங்களையும் பல அமானுஷ்யங்களையும் தனக்கென கொண்டு உலகின் பல நாகரிகங்களுக்கு முன்னோடியாய் திகழும் ஒரு நாகரிகமே மாயன் எனப்படும் மர்ம நாகரிகம். மாயன்கள் இவர்களை பற்றி பலமுறை செவி வழியாக செய்தியை மட்டுமே அறிந்திருப்போம். ஆனால் பல ஆயிரம் ஆண்டு பழமையான இவர்களை பற்றி வாருங்கள் விரிவாய் காண்போம். சூரியன், சந்திரன், வெள்ளி போன்ற கிரகங்களை பற்றி நட்சத்திரங்களை பற்றியும் நாம் அறிந்தது பல. ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவற்றின் பாதையை அறிந்து வானவியலில் புது புரட்சியை உருவாக்கிய ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்றும் 4 வாரங்களுக்கு ஒரு முறை நம் பூமியின் பாதை சிறிது மாற்றம் பெற்று 365.24 நாட்களாக நீள்வதையும் துல்லியமாக கண்டு கூறினர். 2012 ஆண்டு மாயன்கள் உருவாக்கிய நாள் காட்டி முடிவுற்றதாகவும் ஆதலால் உலகம் அழியப் போகிறது என்றும் பரவிய வதந்தி நாம் அறிந்ததே. ஆனால் அதன்பின் மாயன் நாள்காட்டியின் ஒரு பக்கம் மட்டுமே முடிவுற்று இருப்பதாகவும் இன்னும் பல லட்சாண்டுகளுக்கான நாள்காட்டி உள்ளதாகவும் அறிவியலாளர்கள் கூறினார்கள். மனிதனின் வளர்ச்சி ஒரு ஒரு காலகட்டத்திற்கு எவ்வாறு மாறுபடும் என்றும் அதனை மனிதன் எவ்வாறு எதிர்கொள்வான் என்ற கூற்றையும் அவர்கள் அளித்துள்ளனர். விவசாயம், மனித வாழ்வின் விலங்குகளின் பங்கீடு, இயந்திரங்களின் பங்கீடு என்று இன்றளவும் நடக்கும் மாற்றங்களை அன்றே கணித்தனர் மாயன்கள். கட்டிடக்கலையில் வல்லுநராக திகழ்ந்த மாயன் இனத்தவர்கள் கட்டிய கட்டிடங்கள் இன்றளவும் மத்திய அமெரிக்காவில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஹைரோகிளிபிக் சிஸ்டம் என்று கூறப்படும் ஒருவரை எழுத்து முறை இந்த மாயன்கள் தந்தது. முந்தைய காலகட்டத்தில் இந்த முறை எழுத்துக்களே பழங்காலத்தில் இருந்தது. இன்று மத்திய அமெரிக்காவில் வாழும் மாய இனத்தின் சங்கதியினர் இன்றளவும் இவ்வகை எழுத்துக்களை மாறாவாமல் அழியாமல் பாதுகாத்து வருகின்றனர். கணிதம், வானவியல், வாழ்வின் நெறி, விளையாட்டு என்று இவர்கள் கால்பதியா துறையே இல்லை என்று கூறலாம். ஆனால் ஒரு ஆதிகால மனிதனுக்கு, அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனுக்கு எப்படி இவ்வாறான சிந்தனைகள் உதித்தன? அம்மக்களின் ஐக்கியூ என கூறப்படும் நுண்ணறிவு திறன் அளவு கண்டறிய முடியவில்லை. ஆனால் இவ்வளவு மதிப்பும் தொன்மையும் கொண்ட இந்த நாகரிகம் தானாக எதையும் கற்கவில்லை. தானாக எதையும் கற்கவில்லையா? ஆம், இந்த மாய நகரத்திற்குள் முன் தோன்றிய ஒரு நாகரிகம் அதே மத்திய அமெரிக்காவில் புதையுண்டு கிடக்கிறது. அதுவே ஆல்மெக் எனப்படும் மாய மக்களின் விட பழமையான மக்கள் கூட்டம். இவர்களிடமிருந்தே மாயன்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டனர். அறிவியலாளர்கள் இன்றும் ஆல்மெக் இனத்தவர்களின் அழிவுக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. மேலும் இம்மக்கள் மத்திய அமெரிக்காவில் 19 நூற்றாண்டில் வரை வாழ்ந்து வந்ததாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வை கூறினாலும் அகழ்வாயப்பட்டது ஆல்மெக் மக்கள் தானா என்ற சந்தேகம் இன்றும் உள்ளது. வேளாண்மை, வேட்டையாடுதல், சேகரிப்பது, போக்குவரத்து போன்றவை ஆல்மெக் மக்கள் வழக்கமாக இருந்தது. ஆனால் நதி ஓட்டங்களின் மாற்றம், விவசாயத்திற்கு பொருந்தாத சுற்றுச்சூழல் மாற்றம் இவையே இவர்களின் மறைவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 1997 ஆண்டு சாண்ட்லி என்பவர் அளித்த ஆய்வில் ஆல்மெக் மக்கள் வாழ்ந்த நிலம் சுற்றிலும் எரிமலைகள் நிறைந்த பகுதியாக இருந்ததாகவும் அதை உணர்ந்த மக்கள் அடிக்கடி தங்கள் இடங்களை மாற்றி வந்ததையும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு குறுகிய காலகட்டத்தில் அதிக அளவிலான இடமாற்றமே இம்மக்கள் முழுமையாய் மறைந்ததின் காரணமாக அவர் கூறுகிறார். அம்மக்கள் முழுமையாய் அழிந்துவிட்டதாக அறிஞர்கள் நினைத்தாலும் அவர்கள் வாழ்ந்த மத்திய அமெரிக்கா பகுதியிலிருந்து சுமார் 330 மைல் தொலைவில்
ஆழ்மைக்கிணத்தில் மூதாதையரான எப்பி ஆழ்மைக்கிணத்தவர்கள் இடம்பெயர்ந்த காட்சிகளை சிலர் கண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் எங்கு சென்றனர், என்னவாயினர் என்பதெல்லாம் மர்மமே. இதை போன்ற மர்மங்கள், ஆச்சரியங்கள் நிறைந்த பல இன மக்கள் இன்னும் நம் கண்ணில் படாமல் வாழ்ந்து கொண்டு தான் உள்ளனர். ஏன், இந்த எபிஆன்மிக் இனத்தவரே தெற்கிலிருந்து வந்த ஒரு நதிக்கரை நாகரிகம் அறிந்த மக்கள் கூட்டத்திடமிருந்தே பல விஷயங்களை கற்றுள்ளனர். அந்த நதிக்கரை நாகரிக மக்கள் யாரென்றே ஆய்வு இன்றும் ஆய்வுக்கு உட்பட்டே உள்ளது.